Hi friends, assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல mango ice cream recipe தான் பார்க்க போறோம். மாம்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு ஹெவி விப்பிங் க்ரீம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சுட்டு இப்போ நான் வந்து ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஹேண்ட் மிஸ்க் இருந்தாலும் அதை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி பீட் பண்ண ஆரம்பிங்க. ஐஸ் கிறிஸ்டல்ஸோடு இருக்கும்போது பீட் பண்ணாதீங்க. பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட் பீக் வர அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லாத பட்சத்தில் பவுடர் பண்ண சுகர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லை 5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக பீட் ஆயிருக்குன்ட்டு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த விப்பிங் க்ரீமை ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாதியை இன்னொரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாதியில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு மேங்கோ எசன்ஸ் வந்து நான் சேர்க்குறேன். இது இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஏற்கனவே மேங்கோவை வந்து பல்ப் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. டிவைட் பண்ண கலர் கலக்காத ஒயிட் கலரும் ரெடியாக இருக்கு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுலில் வந்து ஐஸ்கிரீம் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்ல மேங்கோ பல்ப்பை, அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ளேவர்ஸ் எதுவுமே சேர்க்காத ஒயிட் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஜிக்ஸாக்காக சேர்த்துட்டே வாங்க. இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீமை இதே மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக மேங்கோ பல்ப்பை இந்த மாதிரி மேலே வந்து அங்கங்கே இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி அப்படியே ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி பண்ணி விட்டுறலாம். மேலே பார்க்க ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக ஒயிட் சாக்கோ சிப் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ இதை ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம், செட் ஆகட்டும். ஓவர் நைட் வச்சாச்சு. இப்போ நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆகிருக்கு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம். இப்போ நம்ம இதை ஸ்கூப் பண்ணிட வேண்டியதான்.
குக் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இதே மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு ஸ்கூப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இப்ப நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. கடையில கிடைக்கிறத விட ரொம்பவே டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். Thanks for watching.